వెల్కమ్ టు ఆల్ ప్రివీయస్ క్లాస్ టు టు తమ్షన్ మాస్ పెట్రోమీటర్ ఆస్టన్ మాస్ పెట్రోమీటర్ అండ్ తమ్స్టర్ మాస్ పెట్మీటర్ తిస్ క్లాస్ టు టు పెయిన్ బ్రిడ్జ్ మాస్ పెట్్రోమీటర్ పెట్ ఏ వె వెళాసిటి సెలక్ట్ర యూస్ టు ప్రొడ్యూస్ ఏ మోన వెళాసిటి అయన్ బీమ్ అండ్ ఏ ట్రాన్స్ఫర్ మ్యాగ్నట్ీల్డ్ వాష్ ఎంప్లై టు టు డిస్క్రిమినేట్ బిట్వీన్ అయన్ ఆఫ్ డిఫరెంట్ మాసెస్ principles uniform magnetic field acting normal to the path of ion having same velocity deflects the ions of different masses from straight line path to circular path of different radius this is the renderer from of the equation you cannot edit this directly right click will give you the option to save the image அண்ட் இன் மோஸ்ட் ப்ரொஃபஸர் யூ கேன் ட்ராக் தி இமேஜ் அண்ட் டு யுவர் டெஸ்கா டூ அனந்தர் புரோகிராம் அதாவது அந்த பெயின் பிரிச்சு மாஸ் பெட்ரோகிராஃபர் எப்படி மெஷன் பண்ணுறோம்னா அந்த வெலாசிட்டி வந்து செலக்ட் பண்ணுறோம் அந்த வெலாசிட்டி அதாவது மோனோ வெலாசிட்டி ஃபேமு அந்த டிரான்ஸ்ஃபர் மேக்னட்டிக் ஃபீல்டுனால அந்த இது என்னென்னா அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாஸுக்கும் அது டிஃப்ரெண்ட் வேலூலில் அந்த பெண்டாகி அந்த லைன் போகுது அதுலேருந்து நாப்போ மாசு சார்ஜு ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம் இதனோட ப்ரின்ஸிபல் என்னென்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டி ஃபீல்டில் அந்த நார்மல் பார்த்தா ஃபயானோட வெலாசிட்டி என்ன பண்ணுறோம் டிஃப்ளட் ஆகணும் தி ஆயான் இன் டிஃப்ரெண்ட் மாஸ் ஒவ்வொரு மாசுக்கும் தகுந்த மாதிரி அதனுடைய டிஃப்ளேஷன் நடக்குது அந்த டிஃப்ளாகனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் லைனாக வர லைனு ஸ்டெயிட் ஸ்ட்ரெயிட் லைன் இருந்து பார்த்துக்கு மாறுது ஒவ்வொரு லைனும் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்குது அது காரணம்னா அதனுடைய மாஸை பேஸ் பண்ணி அதனோட ரேடியஸ் இருக்குது அது இந்த ஈக்குவேஷன் வந்து ரெண்டட ஈக்குவேஷன் இதை வந்து டைரக்டாக நாம் எடிட் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணோம் அந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அந்த ப்ரோஸில் ட்ராக் பண்ணி தான் நம்ம டெஸ்க்டாப்பில் இந்த இதை ஸ்டோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அயனிசேஷன் சேம்பர் அயனிசேஷன் சேம்பர் இஸ் யூஸ்டு டு அயனசிட் தி கேஸ் ஹோஸ் மாஸ் ஆர் ஐசோடோ டூ பீது ரிட்ரமனேடு அண்டு பாசிட்டிவ் ஆர் ப்ரொடியூசடு அதாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு மெயினாக பார்க்க போனால் அயனிசேஷன் சாம்பர் தான் மெயினாக முக்கியமானது இந்த ஐனி சேப்பர் சேஷன் சேம்பர் தான் என்ன பண்ணுதுன்னா ஐனிஸே ப்ரொடியூஸ் பண்ணுது ஐனிஸு ஆர் ஐசோடோவை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து அந்த பாசிட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த பாசிட்டிவ் அயான் தான் மேனடிஃபில்னால் டெஃப்லெட் பண்ணி அதனுடைய மாஸை நம்ம ரிட்ரமன்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி செலக்டர் வெலாசிட்டி செலக்டர் கேஸ் டூ ஃபீல்டு எலக்ட்ரிக் அண்டு மேக்னட்டிக் ஃபீல்டு போத் ஆர் அப்ளைட் பெர்பர்டிகுலர் டூ தி மூவிங் அயன் பீம் ஏ பொட்டன்ஷியல் வி அப்ளைடு பிட் டூ எலக்ட்ரோ டூ ப்ரொடிஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அதான் அந்த வெலாசிட்டி செலக்டருங்கிறது என்னென்னா அதனுடைய அந்த ஐசோடோப்பிலிருந்து வர்ற அந்த பீம் என்ன பண்ணுறோம் நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டையும் போத்து ஒரே டைமில் ஹெர்பண்டிக்குள்ளோ அப்ளை பண்ணுறோம் அந்த மூவிங் ஹேண்ட் ஃபீல் மொழியாக அதனால் என்னுடைய வெலாசிட்டி ஏரியாகுது ஏ பொட்டன்ஷியல் வி அப்ளை பிட்வீன் டூ எலக்ட்ரோ ரெண்டு எலக்ட்ரோடய கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம் ஏ மேக்னெட் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பி இஸ் அப்ளைடு அட் ரைட் ஆங்கிள் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு ஸோ எலக்ட்ரோ ஸ்டேட்டிக் அண்டு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஏட்ரின் ஆப்போசிட் டைரக்ஷன் டூ இச் அதர் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறோம் பீஇங்கிற ஸ்டென்த்துள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம் அந்த எலக்ட்ரோசேட்டிக் ஃபீல்டுக்கு ரைட் ஆங்கிளில் அதாவது பெர்ஃபெண்டிகுலரில் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரோசேட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் என்ன பண்ணுறது ஒவ்வொன்று ஒன்றும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏச்சாதான் இங்கே ஒர்க் ஆகுது இந்த படத்தில் பார்த்தோம்னா நான் மெண்டிகேட் பண்ணியிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அயனிசேஷன் சேஷன் சாம்பல் அயனிசேஷன் சாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனோடு கேத்தோடு ரெண்டு இருக்கும் இந்த ஆனோடு கேத்தோடு கிடையில் ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம் அப்போ அந்த ஆனோடலேருந்து கேத்தோட நோக்கி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகுது அப்படி மூவ் ஆகும்போது இந்த கேஸுக்குள்ளே உள்ள இப்போ என்ன பண்ணுது அயனை அயனாக மாதிரி அதுலேருந்து இந்த சைடு ரெஃப்ளெக்ட் ஆகி வருது அதில் எஸ் ஒன் எஸ் டூன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலிட் வச்சுருக்கோம் அந்த சிலிட் வழியாக நேராக ஃபியூமா அங்கே வருது அடுத்து இங்கே வரும்போது தான் அடுத்து வெலாசிட்டி செலக்டர் இருக்குது வெலாசிட்டி செலெட்டரில் பார்த்தா ரெண்டு எலக்ட்ரோடு இருக்குது அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் அதே டைம் அவுட் சைடில் வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரா மேக்னட் வச்சு மேக்னட்டிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணுறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தா வேக்கம்பர் அனலைசிசிங் சாம்பர் வேக்கம்பர் அனலைசிங் சாம்பர் இஸ் செமி ஸ்பெரிக்கல் கேவிட்டின்னு வச்சு அனதர் மேக்னெட்டிக் ஃபீல்டு பீடாஸ் இஸ் அப்ளைடு பெர்ஃபினிகுலர் டு தி மூவிங் போஷினிங் அயான் அதாவது வேக்கன் சாம்பர் என்ன பண்ணுறேன்னா இந்த வெலாசிட்டி செலக்டர் அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதனுடைய இதை மூ மூவ் பண்ணுறக்காக இந்த வேக்கம் சாம்பர் யூஸ் பண்ணோம் அந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்குது இந்த செமி சர்க்குலர் அவ்வளோ தான் வேப்பம் சாம்பர் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அங்கே அனந்தர ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பீங்கிற பீடேஸுங்கிற மேக்னட்டிக் ஃபீல்டு பெஃப்டிகுலராக அப்ளை பண்ணுறோம் அப்போ அப்படி அப்ளை பண்ணும்போது அங்கேருந்து வரக்கூடிய ஷைட் லைனாக வரக்கூடிய அந்த வேவ் வந்து இந்த மாதிரி செமி சர்க்குலராக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி அந்த ஃபோட்டோகிராஃபி பிளாட்டை போய் ரீச் ஆகுது அதுக்காக இந்த வேக்கம் இங்கே யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் ஃபெயின் பிரிட்ஜ் மாஸ் பெட்ரோமீட்டர் இஸ் ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட்டு பாரதி அக்யூரேட் டெட்ரமினேஷனாக அட்டாமிக் மாஸ் அப்போ இந்த பெயின் பிரிச் மாஸ் பெட்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அது அக்யூரேட் அட்டாமிக் மாஸை டெ வெட்ருமினு மிக துல்லியமாக அட்டாமிக் மாதை வெட்டர்மென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெயின் பிரித்து மாஸ் பெட்ரோ மீட்டர் யூஸ் பண்ணுறோம் ஆட்டம்ஸ் வித் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான் ரிமூவ் கேவையா நெட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தி பிக்கம் பாசிட்டிவ் ஆன் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஆட்டத்துலேருந்து என்ன பண்ணுறோம் ஒரு எலக்ட்ரானோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானோ அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்போ ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா அந்த எலக்ட்ரான் எண்ணாயிரம் அதில் உள்ள ப்ரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாயிரும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை குறைவாயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோம் ஆகிடுது அயான் பாசிட்டிவ் அயானாக மாறிடுது அப்போ ஏ பீமாக பாசிட்டிவ் அயான் ப்ரொடியூஸ் இண்டியா டிஸ்சார்ஜ் டூ பீஸ் கொலானைட் இன் டூ ஃபைன் ஃபீம் பை டூ நேரோசிலிட் எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ அப்போ என்ன பண்ணுறோம் அந்த பாசிட்டிவ் அயான்லேருந்து வரக்கூடிய அந்த பீம் என்ன பண்ணுறோம் அந்த எஸ் ஒன் எஸ் டூங்கிற அந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்க மாதிரி அந்த பீம் வழியை வச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சிலிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுசியில் கோல் போட்டிருக்க மாதிரி வெரி மைனூட் கோல் தான் இருக்கும் அப்போ அந்த மைனூட் கோல் வழியாக வரும்போது வெரி நேரோ பீம் வருது அந்த நேரோ பீமாக கொண்டு வரக்காக தான் அந்த எஸ் ஒன் எஸ்டூங்கிற அந்த சிலிட் வச்சிருக்கோம் தி ஃபைன் ஃபீம் என்டர் இன் டு வெலாசிட்டி செலக்டர் அப்போ அந்த ஃபைன் பீம் வந்து வெலாசிட்டி செலக்டருக்குள்ளே வருது தி வெலாசிட்டி சிட்டி செலக்டர் தி நான் பி பர்ட்டிகுலர் வெலாசிட்டி டூ கம் அவுட் ஆஃப் இட் பை கம்பைன்ட் ஆக்ஷன் அண்ட் எலெக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இந்த வெலாசிட்டி செலக்டர்கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் வெலாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேணா பண்ணுறது இங்கே கம்பைன்ட் ஆக்சன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டும் கம்பைனாக இருக்குது அதாவது எலெக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பர்டிகுலராக இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் இதுக்கு பெர்பர்டிகுலராக இருக்குது இந்த இது ஏக்ட் தி வெலாசிட்டி சிட்டி செலக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பிளேன் பேரல் பிளேட் பி ஒன் அண்டு பி டூ வென் ப்ரொடியூஸ் ஏ யூனிஃபார்ம் எலெக்ட்ரிக் ஃபீல்டு இ அண்டு எலக்ட்ரோ மேக்னட்டிக் டூ ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெப்பர்சன்ட் தி டாக்டடு சர்க்கிள் இதில் படத்தில் பார்த்து இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அந்த இங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பிங்கிறத டாக்ட் டாட்டாக போட்டு நாம் சர்க்குலாக போட்டிருக்கோம் அது மேக்னட்டிக் ஃபீல்டு இண்டிகேட் பண்ணுது அப்போ என்ன பண்ணுறோம் அந்த டூ பிளேட்டு பி ஒன் பி டூங்கிற பிளேட்டு கடையில் நாம் ஹை எலக்ட்ரி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே மாதிரி எலட்ரா மேக்னட்டி அப்ளை பண்ணி பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் நாம் இங்கே அப்ளை பண்ணுறோம் திஸ் டூ ஃபீல்டு ஆர் அட் ரைட் ஏங்கிள் டூ ஈச் அதர் அண்ட் டூ தி டைரக்ஷன் ஆஃப் தி பீம் அப்போ ரெண்டு ஃபீல்டும் நம்ம ரைட் ஏங்கிளாக அந்த பீமோட டேரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாம் அப்ளை பண்ணுறோம் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னடிக் ஃபீல்ட் ஆர்டோ அட்ஜஸ்டு தி டிப்ளக்ஷன் ப்ரொடியூசு ஃபை ஒன் ஃபீல்ட் இஸ் நல்டிஃபைடு ஃபை தி அதர் ஸோ தட் தயார் டு நாட் சஃபர் எனி டிப்ளக்ஷன் வித்தின் தி வெளா சிட்டி செலக்டர் அப்போ நாம் இந்த ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறோம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் ஆகிக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம் அப்போ அப்ளை பண்ணும்போது அந்த என்னென்னா என்னன்னா நல்லிஃபை ஆயிடுது எலக்ட்ரிக் ஃபீல்டனால் ஆகிற டிப்ளேஷன் பெர்பர்டிகுலராக மேக்னெடிக் ஃபீல் அப்ளை பண்ணனால இந்த டிப்ளக்ஷனாக அது ஈக்குவல் பண்ணுது அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது நல்லிஃபை ஆகி அங்கேலேருந்து வரக்கூடிய ஃபீம் பார்த்திங்கன்னா அந்த வெலாசிட்டி செலக்ட்ருலேருந்து வரும்போது அதே சேம் சைட் லைனாகவே வருது எந்த டிப்ளக்ஷனும் அடையாத வருது லெட் இ அண்டு பி தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அண்ட் மேக்னெட்டி இண்டக்ஷன் ரெஸ்பெக்ட்வலி அண்ட் கியூ பி தி சார்ஜ் ஆஃப் தி பாசிட்டிவ் ஐஆன் அப்போ அந்த இ அண்டு பி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னடிக் ஃபீல்டு நான் அப்ளை பண்ணுறதுனால அந்த ஃபீல்டு இன்டென்சிட்டினால் என்ன இருக்குது அந்த பீமுக்கு என்னென்னா க்யூங்கிற சார்ஜ் அந்த பாசிட்டிவ் ஐயானுக்கு க்யூங்கிற சார்ஜ் வந்து அங்கே அப்ளை ஆகுது அப்போ அந்த பாட்டிக்கில் வந்து சார்ஜ் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதனோடய சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பூ பண்ணலாம் அதாவது அந்த பீம் பார்த்து அந்த ஃபேன் ஃபைன் மாஸ் வெட்ரோ தான் இங்கே பார்க்குறோம் இதில் அந்த சர்க்குலரு செமி சர்க்குலர் அந்த டியூப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அந்த அயன் சேம்பர்லேருந்து அயன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸர் இருக்குது அப்போ தான் பார்த்து எக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதோ இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது அந்த ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணிவிடு பார்த்திங்கன்னா தான் அந்த பீமு அப்போ அந்த பாசிட்டிவ் அயன் ரேடியேஷன் அங்கே வரும்போது அந்த பீமு அந்த இதை நோக்கி அந்த சைடு போகுது அதான் நாம் இதில் பார்க்குறோம் அந்த ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் இந்த லைன் பார்த்திங்கன்னா செமி சர்க்குலராக மாறுது அதான் நம்ம இதில் பார்க்குறோம் இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் ஆகிருக்கு அதான் அதில் தெரியுது திரும்ப ஒருக்காக கூட அதை பார்க்குற மறுபடியும் பார்க்கலாம் இந்த அந்த வெர்டிகல் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இது அப்ளை பண்ணுறோம் இதை அப்ளை பண்ணும்போது ஃபீம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதோ திரும்பவுன் சேகைன்னு பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் தெரிகிறதும் அந்த பாசிட்டிவ் ஃபீமு அந்த ஃபேம்மை நாம் வந்து அந்த ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஸ்டெயிட் லைனாக நம்ம ஃபேம் வந்து கிடைக்குது இப்போ அந்த ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலராக கிடைக்குது இந்த செமி சர்க்குலராக வர்றதான் திரும்ப அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபாஸ்டோர்ட் பிளேட்டில் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது அந்த வீடியோவில் அந்த ஃபீம் எப்படி டிஃபலட் ஆகி இந்த ஸ்க்ரீனை வந்து ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம் அதான் நம்ம இந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து எலக்ட்ரான் ஃபீமு எலக்ட்ரான் ஃபீம்லேருந்து வெலாசிட்டி செலக்டர் வெலாசிட்டி செலக்டர்லேருந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்னால செமி சர்க்குலர் டிஃபலட் ஆகி அந்த வேகன் சாம்பர் வழியை வந்து நம்மளுடைய அந்த ஸ்க்ரீனை ரீச் ஆகுது இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து தீரியா பெயிண்ட் பிரிச் மாஸ் மெட்ரோக்ராம் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பர்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு இ அண்ட் ஃபோர்ஸ் பை தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈஸ் ஈக்குவல் டு பிக்யூவி வேர் வி இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் தி பாசிட்டிவ் அயான் அதாவது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால க்யூஇங்கிற ஃபோர்ஸு அந்த பாசிட்டிவ் அயான் மேலே ஆக்ட் ஆகுது அதே சமயம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால பிக்யூவிங்கிற ஃபோர்ஸ் வந்து அந்த அயான் மேலே ஆக்ட் ஆகுது அப்போ அந்த வீங்கிறதுனா அந்த பாசிட்டிவ் அயானோட வெலாசிட்டி சொல்கிறோம் அப்போ QE ஈக்குவல் டு பிக்யூபி அதாவது அந்த வெலாசிட்டி செலக்டர் என்ன பண்ணுறோம் நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அதனால தான் அந்த டெஃப்லேஷனை அதை ஈக்குவல் பண்ணி நல்லிஃபை ஆகி அதே ஸ்டெயிட் லைன் ஆகாது அப்போ அந்த கான்ஸ்பூட்டில் பண்ணும்போது போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு மேக்னடிக் ஃபீல்டு ஸோ க்யூஇ ஈக்குவல் டு பிக்யூபி ஸோ வி ஈக்குவல் டு இபை பி கியூங் கியூங் கேன்சல் ஆகிடுது வி இக்கொல்டு இ பை வி ஓன்லி த அயான் ஹேவிங் திஸ் வெலாசிட்டி வி பாஸ் அவுட் ஆஃப் தி வெலாசிட்டி செலக்டர் அண்ட் தென் த்ரோ தி ஸ்லைட் எஸ் த்ரீ டூ என்டர் எவாகேட்டட் சாம்பர் டி அப்போ இந்த அயான் தான் என்ன பண்ணுதுன்னா விங்கிற வெலாசிட்டியில் என்ன பண்ணுது அந்த வெலாசிட்டி செலக்டர்லருந்து த்ரோ எஸ்திரி சிலைட் வழியா என்டர் தி எவாகேட்டட் வேக்கம் சாம்பரை டிங்கிற வேக்கம் சாம்பரை என்ட்ரி ஆகுது

அந்த ஸ்க்ரீனில் ரீச் ஆகுது தேஸ் அயான் ஆர் டெஃபலட் அலாங் சர்க்குலர் பார்த்து ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் ஷைட் தூவி ஃபோட்டோகிராஃபி பிளேட் இன் தி ஸ்க்ரீன் அப்போ அந்த அயான் ஆகி ஆறுங்கிற ரேடியஸில் ஆகிடுது அதாவது சர்க்குலர் ஆகி அது ஃபோட்டோகிராஃபி பிளேட்டை போய் ரீச் ஆகுது தி போர்ஸ் ட்யூ டு மேக்னடி ஃபீல்ட் பீடாஸ் கியூபி ப்ரொடியூஸ் தி சென்டிஃபிட்ரல் போர்ஸ் அப்போ இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு பி டேஸ் கியூவிங்கிறது என்ன பண்ணுதுன்னா சென்டிஃபேட்டரல் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால தான் என்ன பண்ணுதுன்னா அந்த சர்க்குலர் பாத்தில் அந்த வேவ் வந்து பெண்ட் ஆகுது ஸோ பி டேஸ் கியூவி ஈக்குவல் டு எம்இ ஸ்கொயர் டிவைடர் பேயார் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபோர்ஸு சென்டிஃபேட்டரல் ஃபோர்ஸோட ஃபார்முலாக எம்இ ஸ்கொயர் டிவைடர் பேயார் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பி டேஸ் அண்ட் கியூவி எவ்வளோக்கு மேவெலேடிஃபீல்ட் அப்ளை பண்ணுறோம் அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த சென்டிஃபிக்டில் போகிற ஆகும் அப்போ பி டேஷ் கியூவி ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸோ எம்இக்குவல் டு பி டேஸ் கியூஆர் டிவைடர்ட் பை பி அதெல்லாம் இந்த வி ஸ்கொயர்டை வி கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி எம்ஐ ஈக்குவல் டு பி டேஸ் க்யூஆர் டிவைட் பை வி சப்ஜூக்டிங் வி ஈக்குவல் டு இபை பி இந்த வியோட வேல்யூங்க சப்ஜெக்ட் பண்ணோம்னா எம்ஐக்குவல்டு பி இன்ட்டு பி டேஷ் க்யூஆர் டிவைடர் பை இ அப்போ என்னுடைய அந்த மாஸோட ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருது அயான்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மாஸ் ட்ரேஸ் செமி சர்க்குலர் பார்த்தா டிஃப்ரெண்ட் ரேடியஸ் அண்டு ப்ரொடியூஸு டார்க் லைன் ஆன் தி பிளேட் அப்போ அந்த ஒவ்வொரு அயன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாஸில் இருக்குது டிஃப்ரெண்ட் மாஸ்ல இருக்கனால அந்த ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர் பார்த்து டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இன் டார்க் லைன் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி ப்ளேட்டில் நமக்கு கிடைக்கிது தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஓப்பனிங் ஆஃப் தி சேம்பர் அண்ட் தி பொசிஷன் ஆஃப் தி டார்க் லைன் கிவ்ஸ் தி டயாமீட்டர் டூ ஆர் அப்புறம் விச் ரேடியஸ் ஆர் கேன் பி கால்குலேட்டட் அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த டிஸ்டன்ஸு அந்த சேம்பரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பொசிஷன் எவ்வளோ இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறோம் அதில் இருந்து டார்க் லைன்லேருந்து அதனோட டயாமீட்டர் டூ ஆர் எவ்வளோங்கிறத நாம் மெஷர் பண்ணிக்கலாம் அந்த டூ ஆரை மெஷர் பண்ணால் அதுலேருந்து ரேடியஸ் ஆர் வந்து நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்போ அந்த ஆர் கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணிடலாம் சின்ஸ் பி பி டேஸ் இ அண்ட் ஆர் ஆர்க் தி மாஸ் ஆஃப் தி ஃபாஷி அயான்ஸ் அண்ட் கென்ஸ் ஐசோடோபிக் மாஸ் கேன் பி கால்குலேட்டட் அப்போ நாம் அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோங்கிற பிங்கிற வேலையை தெரியும் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு வேக்கம் சாம்பிள் அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு பி டேஸ்ங்கிறது தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்ளை பண்ணுறது இங்கிறது தெரியும் அப்போ அந்த ரேடியஸு அந்த ஃபார்முலா வந்து ஆர் கால்குலேட் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு என்ன வந்துடும் அந்த ஐசோடாபிக்கோட மாஸ் எவ்வளோன்னா இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த லைன் செப்பரேஷன் எப்படி நடக்குதுங்க தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அதான் அந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஒன் டூ த்ரீங்கிறது அந்த லைன் செப்ரேஷன் திஸ் மெத்தேட் ஆஃப் அனலைஸ் இஸ் வெரி அக்யூரேட் கேன் டிஃப்ரெண்ட் இடை டிஃப்ரெண்ட் இன் தி மாசர்ஸ் ஆஃப் டூ அயான் எஸ் சுமால் ஒன் பார்ட் ஆஃப் இன் டென் பவர் நைன் ஆஃப் எம் ஒன் அண்ட் எம் டூ ஆர் தி மாசஸ் ஆஃப் டூ ஆஃப் எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எஸ்த்ரீ தி லீனியர் செப்ரேஷன் அப்போ நாம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எல்லாமே ஒரே சேம் மையான் சேம் மாஸில் இது எல்லாமே ஐசோடோப் கிடையாது அப்போ டிஃப்ரெண்ட் மாஸ்ல இருக்கறனால இந்த ரேடியோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ரேடியஸ் கிடைக்குது அப்போ டிஃப்ரெண்ட் கிடைக்கும் போது நமக்கு ஃபோட்டோகிராஃபி ஷீட்டில் கிடைக்கிறோம் அந்த லைன் செப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைன் கிடைக்குது அதாவது அந்த ஒன் டூ த்ரீனு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன் செப்ரேஷன் கிடைக்குது அப்போ எம் ஒன் எம் டூங்கிற டூ டிஃப்ரெண்ட் மாஸுக்கு நாம் செப்பரேட் பண்ணோம்னா அதனோடய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூங்கிற வேறு வேறு டீஸ்டன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்திரிங்கிற அந்த சிலிட்லேயே நாம் மெஷர் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு டூ ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் இந்த ஃபார்முலா வச்சு அந்த எக்ஸ் டூவோட அந்த ரெண்டு லைனுக்கு இடையிலெல்லாம் டிஃப்ரெண்ட் நாம் மெஸ் மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ டெல் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு एम टू वि डिवैड बै क्यू इंटू पी डे मैनस्म वी डिवैड क्यू इंटू पी डे यूसी दिशा बिफोर ईक्वेशन डेल एक्सवल टू वि इंटू एम टू मैन एम वड क्यू इंटू बी डैशक्सल टू इ डिड क्यू इंटू बी बी डैश एम टू मैनस्म वी डैशल टू बी सो डेल एक्सवल टू इ डिव बै क्यू इंटू बी स्क्वायर எம் டூ மைனஸ் எம் அப்போ இந்த ஃபார்முலா வச்சு டிஃப்ரெண்ட் மாசஸுக்கு அந்த ஐசோ டோப்புக்கு அந்த லைன் செப்பரேஷன் வச்சு அதனோடய டிஃப்ரெண்ட் மாஸை கால் லெட் பண்ணிக்கலாம் அந்த மாஸ்க்கு இடையில் உள்ள டிஃப்ரெண்ட்டு இந்த எக்ஸ வேல்யூ வச்சு நாம் டிஃப்ரெண்ட்டு வேல்யூ இதை கால் லெட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா அதாவது பாசிவ் யானா அந்த பாசிவ் யானுக்கு அதில் பாசிவ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த பாசி அயன் வந்து இபைஎம்எல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதாவது தாம்சன் மாஸ் பெட்ரோமீட்டர் ஆன்ஸ்டான் தம்மாஸ் பெட்ரோமீட்டர் லாஸ்ட்டாக பெயின் பிரிச்சு மாஸ்டர் பெட்ரோமீட்டர் வரைக்கும் இந்த இதில் அந்த ஐசோட்டோப்போடைய பாசி அயனோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த இதில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிசிஸு அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்